கர்நாடகாவில் பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மோதலை தொடர்ந்து தற்போது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டு இருப்பதாக தற்போது கர்நாடக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து சர்ச்சையில் சிற்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பெண் அதிகாரிகள் தொடர்பாக தற்போது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கைவினை பொருட்கள் ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்து வந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி ரூபா. இவர் தான் வந்து சசிகலா அவர்கள் வந்து சிறையில் இருந்த போது பல அத்துமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பல ஆதாரங்களை வெளியிட்டார். இவர் ரூபா அவர்கள் அதாவது அறநிலைத்துறை ஆணையராக பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி ரோஹிணி சீதூரி என்பவர் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார். அதாவது ரோஹிணி சீதூரி பல ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இதனால் அவரது குடும்பங்கள் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பல இடங்களில் சொத்து சேர்த்தது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாகவும் என பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக தனது முகநூலில் வெளியிட்டார். இதையடுத்து ரோஹிணி சிந்தூரிக்கும் ரூபா அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் நிலவியது. இது தேசிய அளவில் உற்று நோக்கப்பட்டது. ரோஹிணி சிந்தூரி ரூபா அவர்கள் மீது தலைமைச் செயலாளரிடம் புகார் மனு அளித்த பிறகு இந்த குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக மறுத்தார். இந்நிலையில்தான் ரூபாவும் தலைமைச் செயலாளரை சந்தித்து ரோஹிணி சிந்தூரிக்கு எதிராக பல ஆதாரங்களை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இருவருடைய மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருந்த நிலையில தான் தற்பொழுது கர்நாடக அரசு இருவரையுமே காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறது. இவர்கள் பணிபுரிந்து வந்த இரண்டு துறைகளிலும் வேறு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரூபாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு பத்திரிகையாளரிடம் பேசிய அவரது கணவர் முனேஷ் மோடிக்கல் என்பவர் வந்து நிலப்பத்திரத்துறையில் ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார். அவரையும் தற்பொழுது கர்நாடக அரசு இடமாற்றம் செய்திருக்கிறது. நிலப்பத்திரத்துறையிலிருந்து அவரை தலைமை செயலகத்தில் உள்ள நிர்வாகத்துறைக்கு தற்பொழுது பணிமாற்றம் செய்து கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இரண்டு பெண் அதிகாரிகளிடையே கடந்த இரண்டு நாட்களாக மோதல் உச்சகட்டத்தில் இருந்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டு பெண் அதிகாரிகளையும் கர்நாடக அரசு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இருவருமே கண்டிப்புடன் மௌனம் காக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில்நாதன், தற்போது இந்த இரண்டு பெண் அதிகாரிகளும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதாவது இவர்கள் இருவருமே தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது எனவும் அவர்கள் திட்டவட்டமாக மௌனம் காக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது வரை இந்த காத்திருப்பு பட்டியலுக்கு இருவரும் மாற்றப்பட்ட பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள நாம் முயற்சித்த போது அவர்களை தொடர்ந்து அவர்களிடம் அணுக முடியாத சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.